ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். அந்த அவதார காரணத்தை இப்ப பாப்போம். கரம்பன் அப்படிங்கிற அசுரனோட மகள் தான் மகிர்ஷி. இந்த மகிஷி வந்து எருமைத்தலையோட பிறந்திருக்காள். இவளோட சகோதரன் தான் மகிஷாசுரன். இந்த மகிஷாசுரனை கொன்னதுனால தன்னை யாராலையும் அழிக்க முடியாத வரத்தை பிரம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. பிரம்மா மறுத்திருக்காரு, ஒரு ஆணுக்கும் மற்றொரு ஆணுக்கும் பிறக்கிற குழந்தையாலதான் எனக்கு அழிவு வரணும்னு பிரம்மா கிட்ட தவமத்துல வரம் கேட்டிருக்காங்க. அந்த மகிஷியை அழிக்கிறதுக்காக தான் தர்ம சாஸ்தாவான ஐயப்பனோட அவதாரம் இருந்திருக்கு. கேரளாவில பந்தல மகாராஜா குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல மகிஷிங்கிற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவுறதுக்காக சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான், அதாவது விஷ்ணு மோகினியாக மாறி சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்திருக்காரு. குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்தடியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா பந்தல மகாராஜா வந்து ரொம்ப பக்தியா இருந்திருக்காரு. அந்த பக்திமானான பந்தல மகாராஜாவோட குழந்தையில்லா குறைய தீக்கிறதுக்காக அந்த பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பக்கமா வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் மரத்தடியில ஒரு குழந்தை கிடக்கிறத பாத்திருக்காரு. அந்த குழந்தையோட கழுத்துல மணியோடையே பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த குழந்தையோட கழுத்துல மணியோடைய பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு மணிகண்டன்னு பேர் வச்சு நல்ல பாசத்தோட வளர்த்திருக்காங்க. இந்த நிலையில மகாராணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஐயப்பன் தான் உங்களுக்கு பிறந்தவன் கிடையாதுல்ல, உங்களுக்கு தான் ஒரு ஆண் குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அரசியோட மனசுல நஞ்ச கலந்திருக்காங்க. இதையும் அந்த அரசி கேட்டுட்டு மனசு மாறி இருக்காங்க. எப்படியாவது ஐயப்பனை வெளியேத்தணும் அப்படிங்கறதுக்காக தனக்கு தீராத வயிற்று வழியால அவஸ்திப்படுறேன்னு அந்த பந்தல மகாராஜா கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அங்க அரசவைக்கு வந்த வைத்தியர் புளிப்பால் குடிச்சா மட்டும்தான் தன்னோட வயிற்று வலி தீரும்னு வைத்தியரையும் பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் தன்னோட தாய் வந்து வலியால துடிக்கிறத பார்த்து கொள்ள முடியாமல் புளிப்பால் கொண்டு வரத்துக்காக காடை நோக்கி புறப்பட்டிருக்காங்க. வழியில அந்த மகிஷி வந்து புளிப்பால் கொண்டு போக கூடாதுன்னு ஐயப்பனுக்கும் மகிஷிக்கும் சண்டை வந்திருக்கு. வில்லை எடுத்து வதம் செஞ்சுட்டு மகிஷியை கொன்னுட்டார். ஐயப்பனோட அவதார மகிமையும் பூர்த்தியானுச்சு. இந்திரனே புலியாக மாறி புலி மேல ஏறி ஐயப்பன் அந்த ஊருக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததும் அதை பார்த்துட்டு புலி மேல வந்த மணிகண்டனை பார்த்ததும் அந்த மகாராணி தன்னோட தவற உணர்ந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஐயப்பனும் மன்னிச்சுட்டு தன்னோட அவதாரம் காரணம் பூர்த்தி பெற்றதால நான் சபரிமலையிலேயே தவம் இருக்கிறதாகவும் என்னை தரிசிக்கணும்னா அங்க வந்து என்னை தரிசிங்கன்னு சொல்லிட்டு சபரிமலையில 18 படிகளுக்கு மேல தவக்கோலத்துல அமர்ந்திருந்தார் ஐயப்பன். இன்னைக்கும் நம்ம ஐயப்பனை அங்கு தவக்கோலத்துலதான் பாக்கலாம். அது போக ஐயப்பனோட ரெண்டு கால்கள்லயும் துண்டு கட்டி இருப்பதாகவும் சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஐயப்பனை பாக்கிறதுக்காக வந்த மகாராஜா ஒரு வாட்டி வந்தபோது ஐயப்பன் தன்னோட தந்தைங்கிற காரணத்தால இயந்திருக்க கூடாது. ஏன்னா அந்த ஐயப்பன் வந்து இறைவனா அருள் தராரு. அதனால பந்தல மன்னர் வந்து நம்ம அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு ஐயப்பன் ஏந்திரிச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட தோல்ல இருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து தூக்கி போட்டாராம். அந்த ஐயப்பன் ஏந்திரிக்கும் போது அது அவரோட கால்ல சிக்கிக்கிச்சான். அத நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஐயப்பன் வந்து அமர்ந்திருந்த கோலத்துல இருந்து கொஞ்சம் எழுந்திருச்ச மாதிரி தான் இருக்குமா. இதுதான் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் ஐயப்பனோட வரலாறு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.